தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ரோமருக்கு எழுதின 3:4 வாசிக்க கேட்போம். ரோமர் 3:4. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் என்று எழுதியிருக்கிறபடி, தேவனே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. பவுல் இங்கு நல்ல ஒரு உண்மையை ரோமர் 3:4 கொண்டு வருகிறதை நாம் காணலாம். தேவன் தம்முடைய வசனத்தில் நீதிபரராய் விளங்கக்கூடிய இடத்துல அவருடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவ நீதிபரர் என்றும் எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. எல்லா மனிதனும் பொய்யன் என்று இங்கு சொல்லவில்லை. பொய்யன் என்று சொல்லக்கூடிய மனிதன் எந்த மனிதன் என்றால், வேத வசனம் தேவ வசனம் இல்லாதவன் தான் பொய்யன். எனவே வேத வசனம் இல்லாதவர்கள் பொய்யர் என்ற இடத்துல இங்கு குறிப்பிடப்படுகிறார்கள். தேவன் சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. எல்லா மனிதனும் அல்ல, வேத வசனம் தேவனுடைய வார்த்தை இல்லாத எந்த மனிதனும் பொய்யன் என்ற இடத்திலே இங்கு சொல்லப்படுகிறார். எனவே இந்த காலை நேரத்திலே வேத வசனம்தான் நாம் பொய்யர் நாம் உண்மை உள்ளவர்கள் என்ற இடத்திலே நம்மை கொண்டு வருகிறது. தேவன் சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்றே நாம் சொல்லுவோமாக. அந்த எந்த மனிதன் என்பது வேத வசனம் உள்ள மனிதன் அல்ல. வேத வசனம் உள்ள மனிதன் உண்மை உள்ளவன், அவன் பொய்யன் அல்ல. அவனிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று இங்கு பவுல் தெளிவுபடுத்துகிறான். பொய்யன் என்ற இடத்தில் இல்லாதபடி வேத வசனம் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் என்ற இடத்திலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பக்கங்களிலும் வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. மனுஷனை பற்றி நாளே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். வார்த்தை ஒரு நாள் நம்மை பிழைப்பூட்டுகிறது. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிற இடத்தில்தான் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று ஆண்டவர் அவனுக்கு பதிலடி கொடுத்தார். ஒரு தகப்பனிடத்திலே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு அதை சம்பந்தப்படுத்தி லூக்கா 11:11 சொல்லுகிறார். இங்கு மத்தேயு 4:4 ஆண்டவரை சோதனைக்காரன் சோதிக்கிற வருகிற இடத்துல இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா, ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சாத்தார் அங்கு அவரை பரிசோதித்தேன். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். எனவே இந்த கல் அப்பத்தோடு இணைந்ததில்லை. அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா என்றுதான் ஆண்டவர் சொல்றான். கல்லியதற்காக ஒருவன் நியாயப்பிரமாணத்திலே அவன் குற்றவாளியாக நிரூபிக்கப்படுகிற இடத்திலே அவன் அனைவரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கல். கல் குவியலாக யோசுவா 7 குவித்ததை நாம் காணலாம். எனவே கல் அப்பமாக்கப்படுகிற இடத்திலே இல்லை. அப்பத்தை கேட்டால் கல்லை தகப்பன் கொடுக்க மாட்டான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்கிற இடத்துல மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாய்ந்து பொறுப்புற வார்த்தையினாலே பிழைப்பான். நாம் எப்படிப்பட்ட அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும், அதோடு நாம் வார்த்தையை நாம் எப்படி நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற இடத்திலே அப்பமும் வசனமும் நம்மை பலப்படுத்தி பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்குது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாய்ந்து பொறுப்புற வார்த்தையினாலே பிழைப்பான். எனவே நம்மை பிழைக்க செய்கிற பிழைப்பூட்டுகிற வாழ வைக்கக்கூடிய வசனம் அதோடு அப்பமும் இணைந்திருக்கிறதை இங்கு நாம் காண்கிறோம். கல்லறிந்து கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணம் சொல்லப்படுகிறதே. நியாயப்பிரமாணத்துக்கு எதிராகத்தானே பவுல் இவ்வளவு காரியங்களை ரோமரிலே அவர் அநேக விளக்கங்களை நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக எழுதி கொண்டு வருகிறார். நீங்கள் பேசவில்லை என்றால் இந்த கல்லுகளே பேசும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளையாக்க அவருக்கு முடியும் என்பதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கல்லை எதிராக நியாயப்பிரமாணம் கொண்டு வருகிற இடத்திலே அங்கு நீங்கள் பேசவில்லை என்றால் இந்த கல்லுகளே பேசும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார்.
இதை வேதாகமத்திலே கல் என்ற அந்த பொருளின் விளக்கங்கள் பல பகுதியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே உள்கக்கூடிய இடத்திலே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. எனவே அவருடைய வசனத்திலே அவர், நீர் உடைய வசனத்திலே நீதிபரராய் விளங்கவும் உடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் என்று எழுதியிருக்கபடி தேவனே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. வேத வசனம் இல்லாதவன், தேவனுடைய வார்த்தை இல்லாதவன் பொய்யன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பவுலுக்கு கொண்டு வருகிறான். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்மை பிழைப்பூட்டக்கூடிய இடத்திலே, நம்மை வாழச் செய்யக்கூடிய இடத்திலே இந்த வசனம் இருக்கிறது என்று மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் நேரடியாக நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தை நம்மை விடுவிக்கக்கூடிய இடத்திலும், இந்த வார்த்தை நம்மை வாழச் செய்யக்கூடிய இடத்திலும், இந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது என்று வேதத்திலேயே நாம் காணலாம். தேவனுடைய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறதோ, தேவனுடைய வசனம் யார் கையில் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய இடத்திலும் வாழக்கூடிய இடத்திலும் பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை உன்னை விடுவிக்கும், தேவனுடைய வார்த்தை உன்னை வாழச் செய்யும், தேவனுடைய வார்த்தை உன்னை பாதுகாக்கும். இதை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஆபிரகாமுக்கு அந்த சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் போது உள்ள வார்த்தை தான், அங்கு ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளி ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ளே அவளை கொண்டு வந்ததை நாம் காணலாம். ஆபிரகாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருகி கொண்டு தான் இருந்தது. அங்கு ஆகார் இஸ்மவேல் மூலமாக பிரச்சனைகள் மாறி மாறி ஆபிரகாம் குடும்பத்தில் வந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் ரோமர் 9:9 அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை சாராள் ஒரு குமாரனை பெறுவார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாகிய ஈசாக்கு பிறந்த, வளர்ந்த, பால் மறந்த அந்த சந்தர்ப்பத்திலே ஆபிரகாம் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் புறம்பே தள்ளினதை வேதத்திலே நாம் காணலாம். ஆதியாகமம் 21:12 ஆபிரகாமின் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் வேத வசனம் புறம்பே தள்ளினது என்பதை நாம் காணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வேத வசனத்தின் மூலமாக நாம் புறம்பே தள்ள முடியும். வேத வசனத்தின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட முடியும். எனவேதான் அவர் தம்முடைய வசனத்தில் நீதிபரராய் விளங்கவும் அவருடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் என்று எழுதியிருக்கிறபடி, தேவன் சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. எனவே உண்மையுள்ள மனிதன் என்ற இடத்துல, தேவன் நமக்கு சத்தியபரர் என்ற இடத்திலே, வேத வசனம், தேவனுடைய வார்த்தை நம்மை நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையை அங்கு பரிகரிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆதியாகமம் 21 ஈசாக்காகிய வார்த்தை மூலமாக ஆகார் இஸ்மவேலும் புறம்பே தள்ளப்பட்டார்கள். ஆதியாகமம் 16 அவன் கை எல்லாருக்கு விரோதமாகவும் எல்லார் கை அவனுக்கு விரோதமாகத்தான் இருக்கும். யாருடைய கைகள் யாருக்கு விரோதமாக இருக்கிறது, யார் கை எல்லாருக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை உலகம் அறிந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் வந்திருக்கிற பிரச்சனை யார் மூலமாக வந்திருக்கிறது, அவனுடைய கை எல்லாருக்கு உரதமாக இருக்கிறது, எல்லாருடைய கை அவனுக்கு உரதமாக இருக்கிறது என்று ஆதியாகமம் 16 சொல்லப்பட்டிருக்கிறதே. அவனை, அந்த பிரச்சனையை நாம் புறம்பே தள்ள வேண்டும் என்றால் வேத வசனம் நமக்கு அவசியம். சாராளுடைய குமாரன் ஈசாக்கு பிறந்து வளர்ந்து பால் மறந்த நாளிலே அதை நாம் புறம்பே நாம் தள்ள முடியும் என்பதை வேதத்திலேயே நாம் காணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அவைகளை புறமே தள்ளக்கூடிய வேத வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதுதான் ஈசாக். வசனத்தினாலே நம் அனைத்தையும் புறமே நாம் தள்ளி மேற்கொள்ள முடியும். அந்த வார்த்தை நம்மை வாழ்வுக்குள் கொண்டு வருகிறது. அதுதான் ஈசாக். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வேத வசனம் புறமே தள்ளின பின்பு ஈசாக்கு என்ற வார்த்தை ஒரு வாழ்வாக, வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஈசாக்கு விதவதைத்தான் 100 கிடைத்தது என்று ஆதியாகமம் 21:12 எழுதப்பட்டிருக்கிறதே. எனவே ஈசாக்கு என்ற வார்த்தை நாம் வாழக்கூடிய அனுபவமாக இருக்குது. வார்த்தையே நம்முடைய வாழ்வு, வார்த்தை நம்மை வாழச் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கை முழுவதும்
ஒரு நல்ல வாழ்வாகவே இருந்தது. ஈசாக்கு என்ற ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்கு என்ற இரண்டாவது நம்முடைய முற்பிதாவாகிய இந்த தகப்பன் வாழ்க்கை முழுவதும் வாழ்வாகவே இருந்தது. இந்த நாளிலே நாம் வாழக்கூடிய இடத்திலே ஈசாக்கு ஆகிய வார்த்தை நம்மை வாழச் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதுதான் ஒரு விதை விதைத்தான் நூறுமேனி கிடைத்தது. ஈசாக்கின் வாழ்க்கை அனைத்து வாழக்கூடிய வாழ்க்கை, அவர் பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஒப்பு கொடுத்தல், அவருடைய தியானம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நல்ல வாழ்வாகவே இருந்ததை வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நூற்றுக்கு நூறு வாழ்வை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. உங்கள்கிட்ட வேத வசனம் இருந்தாலே போதுமே, உங்கள் வாழ்வு அவ்வளவு நூற்றுக்கு நூறாக இருக்கும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உங்களுக்குள் கலக்கம், ஏன் உங்களுக்கு வியாகுலம், ஏன் உங்களுக்கு உங்களுக்குள்ளே பலவிதமான தியக்கம், வசனம் இல்லை, வாழ்வு இல்லை. உங்களை வாழச் செய்யக்கூடிய வசனம் உங்களுக்குள் இருந்தால் போதும். ஈசாக்குடைய வாழ்க்கை ஒரு சம்பூர்ணமான ஒரு செழிப்பான வாழ்க்கையாக இருந்ததாக வேதத்திலேயே நாம் படிக்கிறோம். மூன்றாவதாக அந்த வார்த்தை பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கு. அது யாக்கோபின் வாழ்க்கையிலேயே நாம் படிக்கிறோம். ஈசாக்கு பின்பு யாக்கோபு என்ற முற்பிதாவுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் பஞ்சம் அந்த நாட்களில் வந்தது. அப்போது 105 சங்கீதம் அங்கு 16 வசனத்தின் தொடர்ச்சியான வசனம் வரைக்கும் அங்கு ஆகாரம் என்னும் அப்பம் என்னும் ஆகார கோலை அவர் முறித்த நேரத்திலே ஒரு புருஷனை அங்கு அகிப்தி அனுப்பினார். அது மூலமாக அந்த வசனம் அவரை புடமிட்டு பாதுகாப்புக்குள் கொண்டு வந்து யாக்கோபுடைய குடும்பம் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதை நாம் படிக்கிறோம். அது 45 நம்முடைய குடும்பம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜீவரட்சணை செய்ய முடியாது. உங்களுக்கு முன்னே என்ன தேவன் அனுப்பினார், அதுதான் வசனம். அந்த வசனம் அவனை புடமிட்டது. எனவே யோசேப்பை அங்கு எகிப்துக்கு பார்வோனுக்கு முன்பாக அனுப்பின அந்த வசனம் யாக்கோபுடைய குடும்பம் முழுவதையும் பாதுகாக்கும். நீங்கள் அல்ல, தேவனே என்னை கொண்டு போனார். உங்களை யாரும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்று யோசேப் சொல்கிறான். இதெல்லாம் தேவனால் ஏற்பட்ட விஷயங்கள், நீங்கள் அல்ல, தேவனே இதை செய்தார். ஏனென்றால் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த வசனம் அந்த யோசேப்பை புடமிட்டது என்று சொல்லப்பட்டது. எனவே அந்த வசனத்தின் மூலமாக அவன் புடமிட்ட அந்த இடத்திலே, எகிப்துக்கு கொண்டு போன இடத்திலே, அவன் ராஜாவுக்கு அடுத்த அதிகாரியாக வந்த இடத்திலே யாக்கோபின் குடும்பம்தான் கோசை நாட்டிலே பாதுகாக்கப்பட்டான். பார்வோனுடைய அரசாட்சி முழுவதும் செழிப்பாக வாழ்ந்த மக்கள் என்றால் அது யாக்கோபின் குடும்பம்தான். அவங்களுக்கு எல்லாம் அங்கு செழிப்பாக இருந்தது. மற்றவர்கள் பஞ்சத்தின் மூலமாக தங்களுடைய இடங்கள் பணங்கள் எல்லாவற்றையும் விட்டு போட்டார்கள். ஆனால் யாக்கோபுடைய குடும்பத்துக்கு எல்லாமே இருந்தது, இடமும் இருந்தது. அவங்கள் ஆடுகள் என்பதை அவர்கள் வைத்திருந்தார்கள். சுதந்திரம் எல்லாம் அவங்களுக்கு செழிப்பாக, அவர்கள் பாதுகாப்பாக எகிப்திலே வாழ்ந்ததை நாம் படிக்கிறோம். எனவே வேத வசனம் ஈசாக்கு உடைய பிரச்சனைகளை புறம்பாக்கக்கூடிய இடத்திலும், வேத வசனமாகிய ஈசாக்கு உன்னை வாழ்வுக்குள் செய்யக்கூடிய இடத்திலும், வேத வசனமே யாக்கோபு என்ற முற்பிதாக்கிட்ட வாழ்க்கையிலே அந்த குடும்பம் அழியாதபடி பாதுகாக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது என்பதை இந்த காலையிலே நாம் கற்றுக்கொள். எனவேதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவன் அவருடைய தேவன் என்று சொல்வதற்கு வெக்கப்படவில்லை. கடவுளுடைய கடவுள் என்று நீ சொல்ல முடியுமா? வேத வசனத்தினாலே உன் பிரச்சனையை முறியடித்திருக்கிறாயா? வேத வசனம் உன்னை வாழ்வுக்குள் செழிப்புக்குள் வைத்திருக்கிறதா? வேத வசனத்தின் மூலமாக நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாயா? அதுதான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்ற முற்பிதாக்களுடைய வாழ்க்கை. அவர்களுடைய தேவன் அவர்கள் தேவன் என்று சொல்வதற்கு வெக்கப்படவில்லை என்று பிறகு பதினொன்றிலே சொல்லுகிறார். அந்த வசனம் உன்னுடைய பிரச்சனையை நீக்கட்டும், அந்த வசனம் உன்னை வாழ்வுக்குள் கொண்டு வரட்டும், அந்த வசனமே உன் வாழ்க்கையை பாதுகாக்கப்படக்கூடிய இடத்துல நம் அனைவரும் ஒப்பு கொடுக்கோமாக. எனவே நீருடைய வசனத்தின் நீதிபரராய் விளங்கவும், உன்னை நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையும் என்று எழுதியிருக்கபடி, தேவனே நீதிபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. வேத வசனம் இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்திலும்,
வாழக்கூடிய இடத்திலும் தங்களை பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதை முற்பிதாக்குடைய சரித்திரத்தை திருஷ்டாந்தமாக கற்றுக்கொள்வது நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் சுவாசத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே இங்கு பேதருடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பேதருடைய வாழ்வாதாரம் என்பது வார்த்தை. ராமுழுவு பிரயாசப்பட்டேன், ஒன்று கிடைக்கவில்லை, உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று அங்கு வலை கிழிந்து போகக்கூடிய அளவில், படகுகள் அமிழ்ந்து போகக்கூடிய அளவில் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்பதை லூக்கா 5 முதல் 10-11 வசனத்திலே நாம் காணவும். ராமுழுவு பிரயாசப்பட்டேன், ஒன்று கிடைக்கவில்லை, உடைய வார்த்தையினுடைய வலையை போடுகிறேன் என்பது பேதுரு அப்போஸ்தலன் யாக்கோபு யோவான் என்புடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. பேதுரு யோவான் யாக்கோபு இந்த மூன்று பேரும் எப்பொழுது ஒன்றாதான் இருந்தார்கள், இயேசுவோடு கூட ஒன்றாதான் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். பிறக்கும் போது ஒன்றாக இருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் வரும்போது ஒன்றாக இருக்கிறோம், ஆண்டவர் பரத்துக்கு போன பின்பு ஒன்றாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நாம் முப்பிரி நூல் அங்கு அருந்து போகாது என்ற இடத்துல பேதுரு யோவான் யாக்கோபு என்ற மூவரும் இருந்ததை வேதத்திலே அப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற இடத்துல இந்த மூன்று பேரை தான் கூட்டிக் கொண்டு போகிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு மூன்று பேர் தான், அங்கு பெண்ணை உயிரோடு எழுப்பவும் மூன்று பேர் தான். பல இடங்களிலும் இந்த மூன்று பேரோடு தான் ஆண்டவர் சென்றதாக வேதாகமத்திலே நாம் தெளிவாக அப்படி மருவமலையிலும் மூன்று பேர் தான். எனவே அவர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் இந்த மூன்று பேர் ஒன்றாகவே இருந்தார்கள் என்பது வாழ்வாதாரம் என்பது வார்த்தை தான். வேத வசனம் உன்னை நிறைவான வாழ்வுக்குள்ளே கொண்டு வரும். ஈசாக்கு விதை விதைத்தான், நூறுமணி கிடைத்ததே. உங்கள்கிட்ட வேத வசனம் இருந்தால் நீ வாழலாம், செழிப்பாக வாழலாம் என்பதை பேதுரு நமக்கு சொல்லுகிறார். இந்த பேதுருவை பாதுகாத்தது நித்திய ஜீவ வசனம். உண்மை விட்டு எங்கே போவோம், எல்லாரும் இயேசு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் பேதுரு சொல்கிறார், எங்களுக்கு பாதுகாப்பு வசனம்தான், நித்திய ஜீவசனம் இடத்தில் உண்டே. நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு பாதுகாப்பு வசனத்தினால் பாதுகாப்பு, எங்கே போய் நாம் ஒளிந்து கொள்வோம் என்பது பேதுருடைய அறிக்கையாக இருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை மறுதளித்து விட்டான். மத்தெழுந்து சுவிசேஷம் 26:69 வசனத்திலிருந்து கடைசி வசனமுடைய மூன்று தடவை சேவல் கோதுக்குள்ள மறுதளித்து வாழ்க்கையே அழித்து விட்டான். ஆனால் கர்த்தர் வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான். தன்னோட வாழ்க்கையே போச்சு, இது ஒன்றும் இல்லை என்ற இடத்துல அந்த வசனமே அவனை பாதுகாக்கக்கூடிய இடத்துல, அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்துல, ஒரு வாழ்க்கையின் அனைத்து எல்லா எதிர்வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய இடத்துல இந்த வசனம் இருந்தது. இது நம் தலைகளாக நாம் படிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வசனத்தின் மூலமாக மேற்கொண்டார்கள். ஈசாக்குடைய வாழ்க்கை அந்த வசனம் வாழச் செய்தது. யாக்கோபுடைய வாழ்க்கை அந்த வசனம் அவர்களை பாதுகாத்தது. ஆனால் இங்கு பேதுருடைய வாழ்க்கையிலே அந்த வசனம் வாழ்வாதாரத்துக்கு வார்த்தை சொல்லும், உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வாழ்வாதாரம் பேதுருவின் முதல் பிதியாக இருக்கிறது. எங்கே போவோம், உடைய வசனத்தை உண்டே. அந்த வசனத்தினாலே பேதுரு பாதுகாத்து கொள்ளப்பட்டான். கடைசியில் இயேசுவை மறுதளித்த நேரத்தில் உடைய வாழ்க்கையே இவ்வளவுதான் என்று சொல்ல இடத்துல அந்த வசனத்தை நினைத்து மன கசந்து அழுது அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டான். எனவே இந்த காலை நேரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தின் மூன்று பகுதியும், அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ற தலைவனுடைய வாழ்க்கையின் வேத வசனத்தின் மூன்று பகுதியும் காலையிலே நாம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கட்டும். வேத வசனத்தை நாம் படிப்போம், அந்த புத்தகத்தை நாம் கையில் வைத்துக் கொள்வோம். எவ்வளவோ பணம் கொடுத்து எவ்வளோ வாங்குகிறோம், ஆனால் கிதியோன் ஒரு இலவசமாக புத்தகத்தை தருவானா என்றுதான் மக்கள் இருக்கிறார்கள். வேத வசனத்துக்கு வேதத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? பைபிள் குறையா எங்கே கிடைக்கின்ற ஓடுறீங்களா? வேத வசனம் தான் முக்கியம். ஒரு 10 பைபிளை தான் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்களேன், எவ்வளவோ பொருட்களை வாங்கி அடிக்க வச்சுருக்கீங்களே. வேத வசனம் தான் நமக்கு முக்கியம். வேதத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். பேதுரு வார்த்தையை கனப்படுத்தினான், அந்த வார்த்தையிலே பாதுகாப்பு இருந்தது. அந்த வாழ்க்கையிலே அவன் மன கசந்து அழுது தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டான். வேத புத்தகத்தை நீங்கள் எப்போது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதத்தை இரவும் பகலும் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அந்த வேதம் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கும் என்பதை, நீ உம்முடைய வசனத்தில் நீதிபரராக விளங்கவும், நீ உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும் என்று எழுதியிருக்கபடி, தேவனே நீதிபரர் எந்த மனிதனும் பொய்யன் என்று எழுதுவோமாக சொல்லுவோமாக என்று பவுல் உறுதியாக சொல்லுகிறார். 1 Corinthians 19 கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி,
எலியா ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டார். ஏசபேலுக்கு பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவனுக்கு அப்பமும் கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையும் கொடுக்கப்படும். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்துக் கொண்டால் அப்பத்தையும் அவங்க கொடுக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்று ரெண்டு இடத்துல எழுதப்பட்டது. எனவே அப்பமும் கர்த்தருடைய வார்த்தையும் எலியாவுக்கு இருந்தால் கூட எலியாவுக்கு எந்த அசையும் இல்லை என்பதை வேதத்திலேயே நான் படிக்கிறேன். எனவே அப்பமும் இருக்கு, வார்த்தை உங்களுக்கு இருக்கான, அசைவில்லையே. இசவேலை கண்டு பயந்து பரலோகத்தில் போய் எலியா ஒழித்திருக்கிறான். ஆனால் அதே எலியா ஏனோக்கோடு கூட வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே வந்து அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்படக்கூடிய காட்சியை 3 நாள் அளவும் அனைவரும் காண்பார்கள் என்பதை வேதத்திலே எழுதப்பட்டது. அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் வீதியிலே கிடக்கும். அவங்க பெரிய பண்டிகை தான் கொண்டாடுவார்கள். எனவே இயேசுவேலுக்கு பயந்து அப்பத்தையும் கொடுக்கிறார், வார்த்தையும் கொடுக்கிறார். ஆனாலும் ஒரு அசைவில்லையே. அப்பம் இருக்கு, வார்த்தையும் இருக்கு, வாழ்க்கையில் என்ன அசைவு இருக்கு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நிறைய வேலைகள் நமக்கு இருக்கு. வெகு தூரமாக நாம் ஆண்டவருக்காக கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அப்பமும் தந்திருக்கிறார், அவசரமும் தந்திருக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? வார்த்தையும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு. நம்ம வேலை செய்யணும், நிறைய வேலை செய்யணும். யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற இடத்திலே எலியாவோட வாழ்க்கை அசைந்ததை நாம் படிக்கும். அதனாலே ஒரு மாற்றத்தை கடவுள் கொண்டு வர முடியவில்லை என்பதை ஒரு திருஷ்டாந்தமாக வேதாசனத்திலே படிக்கும். தேவன் அப்பத்தையும் தந்திருக்கிறார், வார்த்தையும் தந்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படும். அப்பம் இருக்கு, வார்த்தையும் இருக்கு, ஆனால் உங்களுக்குள்ள என்ன அசைவு இருக்கிறதா? எலியாவை அசைக்க முடியவில்லை. ஆகவேதான் ஒரு எலிசாவை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. யெகுவை அபிஷேகம் பண்ணும், ஆசைகளை அபிஷேகம் பண்ணும். சீரியாவிலே ஆசைகளை அபிஷேகம் பண்ணும், சிறவேலிலே யெகுவை அபிஷேகம் பண்ணும். ஆகாப்புக்கு விரோதமான ஒரு வெளியான சத்துருவையும் ஒரு உள்ளான சத்துருவையும் எழுப்புகிறதாக விதத்திலேயே நான் படிக்கிறேன். நாம் செய்ய வேண்டியவளை நாமே செய்ய வேண்டும். அதற்கு அப்பமும் இருக்கிறது, வார்த்தையின் தேவன் தரக்கூடிய அளவில் இருக்கிறார் என்பதை விதத்திலே நான் படிக்கிறேன். நேரம் உனக்கு குறைவாக இருக்கிறது. இந்த 2 அதிகாரமும் இந்த 3 அதிகாரமும் இணைந்த ஒரு அதிகாரமாகவே இருக்கிறது. 2 அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் அங்கு நியாயப்பிரமாணங்களை பற்றியே சொல்லுகிறார், விருத்த சேதனை பற்றியே சொல்லுகிறார். இந்த 3 அதிகாரமும் அப்படிதான் இருக்கிறது, 4 அதிகாரமும் அப்படிதான் இருக்கிறது. எனவே இந்த 2, 3, 4 அதிகாரங்கள், இந்த 3 அதிகாரங்களும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் விருத்த சேதனைகளை குறித்து தான் பவுல் அங்கு இணைத்து எழுதுகிறதை நான் படிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாணம், இந்த விருத்த சேதனா, ஏ விருத்த சேதனம் இல்லாத பெலிசன் எப்படி தூசிக்கலாம்? அவர் விருத்த சேதனா ஒரு பெரிய மேன்மையாக தான் இருந்திருக்கு. ஆனால் நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ உன் வாழ்வு பிரச்சனைக்கு என்ன பரிகாரத்தை தந்தது? உன் வாழ்வுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? உன் வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தான் இந்த வசனத்தில் வசனத்தை கொண்டு வருகிறார். எனவே 2 உள்ள நியாயப்பிரமாணமும் இந்த விருத்த சேதனமும் அது 3, 4 அதிகாரமும் இணைந்தே இருக்கிறது. 2, 3, 4 அதிகாரம் முழுவதும் நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் என்பதைத்தான் பவுல் எழுதுகிறார். இதனால் என்ன பிரயோஜனம்? அது உன்னை வாழச் செய்தியா? அது உன்னை விடுதலை ஆக்கிச்சா? அது உனக்கு பாதுகாப்பு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. எனவேதான் வசனத்தை இங்கு முக்கியப்படுத்ததாக நான் படிக்கிறேன். நீ விருத்த சேதனம் எடுத்ததுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ நியாயப்பிரமாணத்துக்கு இருந்ததுனால என்ன பிரயோஜனம்? தேவன் நம்முடைய வசனத்தினே நீதிபரராய் விளங்குகிறார். அவர் நியாயம் விசாரிக்கும் போது வெற்றியடையும் என்று எழுதியிருக்கபடி தேவனே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யர் என்று சொல்லுவோமாக. இந்த விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் இருக்கிற எல்லாரையும் இயேசுவானவர் பொய்யர்னு சொல்லிட்டான். பிதாவாகிய விசுவாசத்தில் உண்டாயிருக்கீங்க, அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, நீங்களும் பொய்யர்கள் தான், நீங்கள் பொய்யர்கள், பொய்யும் சூதோடு என்னை வளைந்து கொண்டிருக்கீர்கள் என்றே ஆண்டவர். யூதாதான் உண்மையாக இருக்கிறான், எப்ராயிமர் பொய்னாலும் வஞ்சகத்தினால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓசியா 11:12 தீர்க்கத்தரிசி சொல்லுகிறாரே. இதைத்தான் அதிகாரத்திலே நான் படிக்கிறேன். விருத்த சேதனமாக இருக்கட்டும், நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், உனக்கு விடுதலை அதில் இருக்கா? வாழ்வு இருக்கா? பாதுகாப்பு இருக்கா? இல்லை. வேத வசனத்தில் தான் உனக்கு விடுதலை, வாழ்வு, பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறது என்பதை
இந்த வசனத்திலேயே நான் படிக்க, அதுதான் ரெண்டு மூன்று அதிகாரங்களை இந்த காலையிலே நான் இணைக்கிறேன். சமயம் இல்லை, ஒரு அதிகாரம்தான் பாக்கி, அதை நாளை நாம் பார்த்து 31 வரைக்கும் இந்த ரோமரை நாம் ரிவர்ஸிலே அவருக்கு 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 என்ற ரிவர்ஸிலே நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கும். இந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை போதனைக்குள் கொண்டு வந்து நம்மை புதுப்பிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் படிக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை நியாயந்திருக்கும்படியாக வரவில்லை, உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தேன். நான் சொன்ன வசனம் கடைசியிலே அவங்களை நியாயத்திற்கும். அதைத்தான் அவர் தம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் அவர் நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையும் என்று எழுதியிருக்கபடி. எனவே தேவன் வசனத்திலே நீதிபரர், அவர் நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும் என்பது ஒருவனும் அவருக்கு முன்பாக தப்பித்து கொள்ள முடியாது. அவர் யாரையும் நியாயந்திருக்கக்கூடியவர் அல்ல. அவர் ரட்சிக்கும்படியாகவே வந்தார். அவர் இரக்கம் உள்ளவர், மனம் உருக்கம் உள்ளவர். ஆனால் அவர் சொன்ன வசனம் கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். எனவே வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது நியாயத்திருப்புகள் நம்மை கொண்டு போகும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனையை பரிகரிக்கும். வேத வசனம் நம்மளை வாழச் செய்யும். வேத வசனம் நம்மை பாதுகாக்கும். இல்லை என்றால் அதே வசனமே கடைசி நாளிலே நம்ம நியாயத்திருக்கும் என்று ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார். எனவே அந்த வசனத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். இந்த நாளிலே வேத வசனத்துக்கு நாம் கனத்தை நாம் கொடுப்போம். வேத வசனமே நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். தாவீது தொண்ட வாழ்க்கையிலே உடைய வசனம் என் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேனே. தாவீதை மகிழச் செய்வதே வேத வசனம். இந்த சங்கீதத்தை வசனத்தோடு தான் முழுவதும் தாவீது பாடியிருக்கிறார். சங்கீதம் என்றால் வசனம்தான். வசனத்தை சங்கீதமாக பாடக்கூடியது சங்கீதக்காரன். அவன்தான் ராக தலைவன். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்று எழுதப்பட்டது. எனவே சங்கீதம் வசனத்தோடு உள்ள சங்கீதம். சங்கீதத்தை வசனத்தை சங்கீதமாக தாவீது எழுதியிருக்கு. வசனங்கள் வேதம் முழுவதும் வேத வசனங்கள் தான். அதை நாம் நம்முடைய கருத்தில் கொண்டு வராதபடி அதை ராக போட்டு சங்கீதம் என்ற இடத்திலே கொண்டு வராது. பேர் கிறிஸ்தவ சபையில் நாங்கள் எங்களுடைய ஊரிலே எல்லா சங்கீதங்களையும் ஒவ்வொரு வாரமும் பாட்டாக ராகங்கள் போட்டு நாங்கள் பாடுவோம். ஏன்னா சங்கீதம் அதை வாசிக்கக்கூடிய இடத்தில் இல்லை, அதை பாட வேண்டும் என்பதாகவே அவர்கள் பாடுகிறார்கள். நம்ம பாடலையே வாசிக்கொண்டுதான் இருக்கிறோம். எனவே சங்கீதம் ஒருவன் சந்தோஷத்திலே சங்கீதம் பாட வேண்டும். ஆனால் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே துக்கத்திலும் அவன் பாட்டு பாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறான். தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நாம் தைரியம் கொண்டு நம்பிக்கை கொண்டு வேத வசனமாகிய அந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெற்றுக்கொள்ளும். ஆபிரகாம் அந்த சாராள் என்ற ஈசாக் என்ற வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொண்ட இடத்திலே அந்த வசனத்தை இந்த நாளிலே நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே உட்கொண்டு அதை மேன்மைக்குள் கொண்டு வரக்கூடிய இடத்தில் ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த வார்த்தை, அதுதான் திருத்துவத்தின் இரண்டாவது ஆளாகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்மை விடுவிக்கக்கூடிய இடத்திலும் வாழச் செய்யக்கூடிய இடத்திலும் நம்மை பாதுகாக்கப்படக்கூடிய இடத்திலும் இருக்கிறது என்பதை நாம் அந்த வசனங்களுக்கு நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம். ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை. அது முதியோர்கள் அந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறார். தேவனை பிள்ளைகள் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரை வாலிபர்கள் அறிந்து கொள்ளலாம். உலகத்தை நாம் எப்படி பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்கிறது என்பது பரிசுத்தாவியோடு இணைந்த அனுபவங்கள். ஆனால் முதியோர்கள் தான் அங்கு ஆதி முதலாய் இருக்கக்கூடிய இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை முதியோர்களே அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும். நாம் ஒரு குழந்தை என்ற இடத்துல தேவன் அறியக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது வாலிபர் என்ற இடத்துல பரிசுத்தாவி மூலமாக உலகத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, அல்லது ஆதி முதலாய் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையாகிய கடவுளை, ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த வார்த்தையை, அந்த முதிர்ச்சி என்ற இடத்திலே நாம் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கவே இயேசு கிறிஸ்துவின் அறிவின் மேன்மை அடைவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் நினைக்கிறேன். கிறிஸ்துவை இந்த காலையிலே நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். அதற்கு நமக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் வரட்டும். பிலிப்பியர் 3 காரத்தில் பவுலுக்கு அநேக மேன்மைகள் இருந்தது. அவைகளை
நஷ்டம் என்று எண்ணி கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆதாயப்படுத்தி கொண்டார். கிறிஸ்துவை அவர் ஆதாயப்படுத்திக் கொள்ள இடத்திலே பிலிப்பியர் 3:9 நியாயப்பிரமாணத்தில் உள்ள நீதி எனக்கு வேண்டாம், கிறிஸ்துவை பற்றிய நீதியை எனக்கு வேண்டும் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டார். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும், அதற்கு நஷ்டங்கள் எது வந்தாலும் எல்லா மேன்மைகள் எல்லா நஷ்டங்களையும் இந்த காலையிலே நஷ்டமடைவோம். நஷ்டமடைய விரும்புகிறீர்களா? பிலிப்பியர் 3:10 பவுலுக்கு இருந்த அநேக மேன்மைகளை நஷ்டம் என்ற எண்ணத்திலே கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டார். அதுதான் ஆதி முதலாக இருக்கிற வரை முழுவதுமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தக்கூடிய இடத்திலே ஒப்புக் கொடுப்போம்.